சேம் கோடில் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم اعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم اعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم اعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خلق كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا اصحاب الوقت عيذوا بحكم نيابتي عن حكمكم கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய நல்ல நாளில் அல்லாஹ்வுடைய அருள்கள் சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்ம எல்லாம் இங்கு ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, புனிதம் நிறைந்த ரமலானினுடைய வருகைக்கான நுழைவாயிலாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு என்கின்ற உயரிய அந்த மாதம் தொடுகிற பொழுது அந்த மாதத்திலேயே பரக்கத்தை குறித்து அல்லாஹுவிடத்தில் தன் வேண்டலை முன்வைப்பார்கள். ரஜபு அல்லாஹுவினால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒரு மாதம், தனித்து நிற்கிற மாதமும் கூட. அதற்கடுத்து ஷஅபான், மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்களே அதை குறித்து அறியாமல் என்று பெருமானாரால் நினைவு ஊட்டப்பட்ட ஒரு மாதத்தை தழுவி அது அடுத்து வரவிருக்கிறது. ரமலான் இந்த உம்மத்திற்கான மாதம். இந்த அடுக்கடுக்கான பாக்கியங்களை எல்லாம் சுமந்து வருகிற வரிசையினுடைய நுழைவாயிலாக இந்த ரஜப் அமைகிறது. ரமலான் முடிந்துவிட்டால் ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் எல்லாம் அதில் ஹஜ்ஜிக்காக தயாராகிற மாதமாக அவைகள் பரிணமிக்க ஆரம்பித்துவிடும். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் துவாவை குறித்து அனஸ் இப்னு மாலிக் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல ரஜபுன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு வந்துவிடும் என்றால், கால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வழமை இருந்தது, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான், யா அல்லாஹ், நீ
இந்த ரஜபில எங்களுக்கு பரக்கத்தை செய்துவிடு, ஷாபானில எங்களுக்கு பரக்கத்தை செய்துவிடு, ரமலானை எங்களை அடைய செய்துவிடு என்று பிரார்த்தனை செய்வார்கள். அது வாக்கியமாக அடைய வேண்டுமானால் பரக்கத்து என்பது அவசியம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, பொருள்கள் நம்மிடம் வருவது பெரிதல்ல, அந்த பொருள்கள் நம்மிடம் பாக்கியமாக இருக்க வேண்டும் என்றால், பாக்கியம் என்றால் கிடைக்கக்கூடிய ஒன்றை கொண்டு நிறைவை இந்த உலகத்திலும் பெறுவது, நாளை மறுமையிலும் அந்த நிறைவினுடைய தாக்கத்தை உணருவது, அந்த நிறைவினுடைய மகத்துவத்தின் மூலமாக அங்கே நாளை மறுமையில் அல்லாஹுவின் சமூகத்தில் அதற்கான நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வது, இப்படி ஒன்று கிடைத்தால்தான் அது பரக்கத். அது பரக்கத்தோடு கிடைத்தால் மாத்திரமே இந்த பாக்கியத்தை பெற முடியும். இல்லை என்றால் இந்த உலகத்தில் பொருள்கள் கிடைக்கும், பல்வேறு விதமான இந்த உலகத்தினுடைய சுகங்களுக்கு எவைகள் எல்லாம் துணை நிற்குமோ அவைகள் எல்லாம் நமது கால்களை முத்தமிடும். அதனால் இந்த உலகத்திலும் ஒருவன் முழுமையான ஆனந்தத்தை பெற்றுக் கொள்வானா என்றால், மேலோட்டமாக ஆனந்தத்தை பெற்றுக் கொள்வது போன்று இருந்தாலும் அந்த ரங்கத்தில் அவன் உள்ளத்தில் நிம்மதி இருக்காது. நாளை கபரிக்கு செல்கிற பொழுதும் சரி, நாளை மறுமையில் எழுகிற பொழுதும் சரி, இந்த உலகத்தில் சொல்றால் பாக்கியம், உங்களுக்கு பெரிய பாக்கியசாலிகன் சொல்லும் போது உண்மையிலேயே பாக்கியம் தாங்க, அது எனக்கு மிகுந்த கண்குளிர்ச்சிகளாக என் பிள்ளைகள் என்னிடத்தில் இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் என்னுடைய நிறுவனத்தை சரியாக தாங்கி பிடிக்கிற அளவிற்கு தெளிவையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், நான் ஒரு தரத்தில் விட்ட ஒன்றை அவர்கள் அதைவிட மேலாக தூக்கிச் செல்கிற ஒரு தெளிவு படைத்தவர்களாக இருக்கிறார்கள், நாலு இடங்களுக்கு செல்கிற பொழுது என் பிள்ளைகளின் நிலைகளை குறித்து பலர்கள் சிலாகித்து சொல்கிற பொழுது என் உள்ளமெல்லாம் பூரிப்படைகிறது, பாக்கியம்தான் என்று சொன்னால் அதுதான் பாக்கியம். உங்களுக்கு என்னங்க, மூணு புள்ள ஆம்பளை புள்ள ஒன்னுத்துக்கும் உருப்படாத பயலா பிறந்திருக்கிறானுவன்னு சொன்னான்னு வைங்க, சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் அழிச்சிட்டு இருக்கான், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், நல்ல பேர் வாங்கி வைத்தேன், அத்தனையும் நாசமாக்கி நாலு இடத்துல போய் என் முகத்தை காட்டுற மாதிரியா இருக்கு இவனோட பெத்து போட்டதில்லன்னு சொன்னான்னா இது பிள்ளை கிடைத்தது பாக்கியமா, அவன் வளர்ந்து ஆளானதில் பாக்கியமா, அவனுக்கு ஊட்டிய உணவுகள் ஆரோக்கிய செறிவுகளா மேம்போக்கா, நாம் எல்லாம் அதை உணர்கிறோம். அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட சந்திக்கும் போது அவரு, நான் மூணு புள்ளன்னு சொன்ன, சரி ஆளை காட்ட கொடுத்த சில நேரம் குறிப்புகள் கூட ஆட்களை உணர்த்தி விடும் என்பதால் சற்று மாற்றி சொல்ல வேண்டிய சூழலுக்கு பொது தலங்களில் தள்ளப்படுகிறோம். ஆனால் யதார்த்தம் எப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு ஆளை பத்தி விசாரிக்கிற மிகுந்த நல்ல கண்ணியமான நபர், அனைவர்களோடும் அழகான முறையில் நல்ல முறையில் பழகக்கூடிய நபர், பேசுகிற பொழுது கூட அவர்கள் எடுத்தவர் உள்ளங்களில் மகிழ்வை ஏற்படுத்துகிற விதத்தில் அந்த உரையாடலும் சரி அவர்களினுடைய முறைகளும் அப்படி அமைந்திருக்கும். எப்படி இருக்கிறார்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு கேட்கும் பொழுது அவருடைய நண்பர் சொன்ன வார்த்தை, ரொம்ப கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மருத்துவ உபகரணத்தோடு அவர்களுடைய காலம் கழிகிறது அப்படின்னாங்க. ஏன், மிகுந்த வசதி, அவர்கள் ஒரு சொல்லுகிற அளவு இருக்கு, அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன்னா ஆளை கண்டுபிடிச்சிருவியனால் அதை சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் நிரப்பமான நிலைகள் எல்லாம் இருக்கு, ஏன் இப்படி ஆனது என்று கேட்ட பொழுது அந்த பெத்து போட்ட ஒண்ணுனால வந்ததுன்னு அவர் நண்பர் சொல்கிறார். அவரால் இவர் இப்படி ஆகி போய்விட்டார் என்கிறார். கேட்பதற்கு மிகுந்த சங்கடத்தை மன வலியை கொடுத்தது. சரி, இப்பொழுது இவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து ஒரு பிள்ளை ஆண் பிள்ளை கிடைத்து அது ஜவானாக ஆளாகி உருவெடுத்து நிற்பது அந்த தந்தைக்கும் தாய்க்கும் பாக்கியமா என்றால், அந்த தாய் தகப்பர் உள்ள மனம் சொல்லும், இல்லை இல்லை இது பாக்கியம் கிடையாது, இது சோதனையா போச்சும்பாங்கல்ல, அது மாதிரி தான். அப்ப எது பாக்கியம்,
எதில் பரக்கத்து நிறையுமோ அதுதான் பாக்கியம், எதில் பரக்கத்து சூழுமோ அதுதான் பாக்கியம். நாம் நிறைவுகளை பொருள்களை வைத்து முடிவு செய்யக்கூடாது, அதில் கிடைக்கக்கூடிய அருள்களை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிற பரக்கத் என்பது அவ்வளவு ஆழமான ஒன்று, சாமானிய ஒன்று அல்ல, அவ்வளவு ஆழமான ஒன்று. எனவே தான் நீங்கள் அனைத்திலும் பரக்கத்தை கேளுங்கள், அல்லாஹும்ம பாரிக்கலனா ஃபி ரிஸ்கினா, அல்லாஹ் எங்களுக்கு தர ரிஸ்க்ல நீ பரக்கத்தை செய். அல்லாஹும்ம பாரிக்கலனா ஃபி அவுலாதினா, எங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளில் பரக்கத்தை செய். அல்லாஹும்ம பாரிக்கலனா ஃபி அஹ்லினா, எங்கள் குடும்பங்களில் எங்களுக்கு நீ பரக்கத்தை செய். அல்லாஹும்ம பாரிக்கலனா ஃபி அஸ்திகாயினா, எங்கள் நட்பு வட்டங்கள் தோழமைகளில் நீ பரக்கத்தை செய். அல்லாஹும்ம பாரிக்கலனா ஃபி முஆமலாத்தினா வ முஆஷராத்தினா, எங்கள் வாழ்வுகள் வாழ்வாதாரங்கள் அவைகள் அனைத்திலும் நீ பரக்கத்தை செய். அந்த பரக்கத்துகள் கிடைத்து விட்டால் அது நமக்கு குவாண்டிட்டி பக்கம் கவனத்தை செலுத்தாமல், எண்ணிக்கையின் அதன் கூடுதல் விகிதாச்சாரத்தின் பக்கம் கவனம் போகாமல், அதன் குவாலிட்டியின் பக்கம் கவனம் சென்றுவிடும். கிடைப்பது கொஞ்சம் தான், ஆனால் நிறைவான முறையில் அதனுடைய நிலைகள் முடிந்து போய்விடும். இன்னைக்கு எவ்வளவு காசு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் ஏதாச்சும் ஒரு சின்ன நோய், கண்டுபிடிக்க முடியாத ஒரு சின்ன வியாதியை கொடுத்து விட்டால் ஒட்டுமொத்த சொத்தும் ஒட்டுமொத்தமாக கரைந்து போய்விடும். அவனும் அப்படித்தான் இன்றைய மருத்துவ கட்டமைப்பை அமைத்து வைத்திருக்கிறான். நேற்று ஒரு நபர் தொடர்பு கொண்டு கேட்கிறார்கள், உடல் நிறை சரியில்லாது போகிறது, உதவி உபகாரங்கள் ஏதாவது அமையுமா என்று. வறிய குடும்பத்தில் பிறந்தவர் என்று. சரி, இதற்கு முடிவு இவ்வளவுதான் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அவனும் அந்த பாடியை உள்ளே எடுத்து வைத்துக் கொண்டு இவனை வைத்து எவ்வளவு கறக்க முடியும், அவ்வளவு தூரம் கறந்து விட்டு இதற்கு பின்பு இவரால் தர முடியாது என்று இருந்தால் இதை எடுத்து சென்று வேறு எங்காவது வைத்து நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றோ, அல்லது அந்த மருத்துவருக்கு நெருக்கமான தொடர்புடையவர் என்றால் மிகுந்த கண்ணியத்தோடு கடத்தி விடுவார். எப்படி, இதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, அதுக்கு வீட்டிலயாவது இருந்து புள்ள குட்டியாவது பார்த்துக்கிட்டு இருக்கலாம், சும்மா ஹாஸ்பிட்டல்ல வைக்காதே சொல்றது அப்படி. ஆனா நோக்கம் என்னன்னா, இவனை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை இங்க ஹாஸ்பிட்டல்ல, இதை வச்சு நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்பது போன்ற நிலைக்கு இன்றைய மருத்துவ உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. எல்லாம் கார்பரேட். அந்த ஒற்றை வியாதி வந்து விட்டால் இந்த ஒட்டுமொத்த செல்வமும் பரக்கத்தா இல்லை. அதனால் தான் யா அல்லாஹ் எங்கள் ஆரோக்கியத்தில் பரக்கத்தை செய் என்று கேட்டார்கள். இன்னைக்கு நாம் அந்த பரக்கத்தை சிந்திப்பதில்லை. அதன் அடையாளங்கள் என்ன, சிந்திப்பதில்லை என்பதற்கான அடையாளங்கள் என்ன, எப்படி வேண்டுமானாலும் பொருளீட்டலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவது என்பது தடை செய்யப்பட்ட இஸ்லாத்தில் வன்மையாக தடை செய்யப்பட்ட வட்டிகள் கூட எதில் புழங்குகிறதோ அவைகளை தொடாமல் வாழ்வில் முன்னேற்றம் இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு நமது உள்ளங்கள் இசைந்து போவது என்பது நன்றாக தெரிகிறது. நாம் பரக்கத்தின் பக்கம் திசை திரும்பவில்லை என்று. எப்படி வேண்டுமானாலும் வரட்டும் என்னிடத்தில் செல்வம், அது என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்ற ஒரு நிலைக்கு நமது நிலை, நமது உள்ளம் தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை யாரும் நம்மில் மறுப்பதற்கில்லை. ஒரு சிலர்கள் அதில் விதிவிலக்காக இருக்கலாம், தொடவே மாட்டேன் என்று. சிரமங்கள் இந்த உலகத்தில் வந்தால் என்ன, எனக்கு பரக்கத்து போய்விடக் கூடாது. நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நமக்கு வருகிற சோதனைகள் தான் பரக்கத்தின்மைக்கான காரணம் என்று நினைக்கிறோம். இல்லை இல்லை, சோதனைகள் உண்மையில் அவைகள் பரக்கத்து இல்லை என்பதற்கான காரணி கிடையாது. என் பெருமானாரை சூழாத பரக்கத்தா, என் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அண்மிக்காத, அவர்களை தொடாத, அவர்களை தீண்டாத, அவர்களை சூழாத பரக்கத்தா. அந்த பெருமானாரின் இல்லங்கள் 3 நாட்கள் உணவில்லாமல் கடந்திருக்கிறது, இது பரக்கத்தின்மையின் அடையாளமா? நோய் நொடிகளோடு என் பெருமானாரின் சில நாட்கள் கழிந்திருக்கிறது, வியாதிகள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து இல்லை என்பதற்கான அடையாளமா? சங்கடங்கள் சந்தித்திருக்கிறார்களே சண்டாளர்களின் மூலமாக, என் பெருமானாருக்கு பரக்கத்தின்மை என்பதின் அடையாளமா?
இவைகள் எல்லாம் நாளை மறுமையில் அவர்களுக்கு கிடைக்கிற மகாபெரிய அந்தஸ்திற்கான அடித்தளம் என்றுதான் உணர்ந்தார்களே தவிர, இன்னைக்கு நாம வறுமை என்று இல்ல இல்ல காசு இல்லைன்னா நமக்கு வறுமை வந்துடும் சொல்லி எப்படியாவது சம்பாதிக்கலாம் என்று வருகிற பொழுது எதையாவது சாப்பிடலாம், எப்படியாவது சாப்பிடலாம், உணவை என் பெருமானார் வயிற்றை சரியாக அளவீடு செய்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்களே, நாம் அப்படித்தான் எடுத்துக் கொள்கிறோமா? பரக்கத்தை நாடி கிடைக்கிற பொழுதில் கிடைக்கிற உணவை கண்ட மாதிரி தின்கக்கூடிய சூழல் எப்படி பரக்கத்தாக அமையும்? எதில் நாம் சரியாக தேர்ந்தெடுக்கிறோம்? என் மனைவியில் பரக்கத்து வர வேண்டும் என்று நினைப்பதுண்டா? அவள் செல்வ செழிப்புள்ளவளா அழகுடையவளா என்ற ஒரு நிர்ணயம் மாத்திரமே முன்வைக்கப்படுகிறதே தவிர, என்று எம்பெருமானார் சொன்னார்களே, மார்க்க ஒழுக்க விழுமியம் உள்ள பெண்ணாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், உங்கள் சந்ததிகளை சுமக்கிற ஒரு உயர்தர ஒன்றை நீங்கள் உள்வாங்க புனைகிறீர்கள், கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே. இந்த அளவீடை வைத்துத்தான் நாம் நமது இல்லத்தினுடைய இல்லத்தரசிகளை தேர்ந்தெடுக்கிறோமா? இதில் பரக்கத்தை நாடி நமது சிந்தனை நகருகிறதா? இல்லை. இந்த உலகத்தின் அழகு வேண்டும், இந்த உலகத்தின் செல்வம் வேண்டும். இப்படி ஒவ்வொன்றையும் நாம் பார்த்தோம் என்றால் பரக்கத்தை நோக்கி நமது சிந்தனை மிக மட்டமாகவே இருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இந்த உலகத்தினுடைய நிலை எப்படி ஆகிவிட்டது? அருள்மறை குர்ஆனில் அல்லாஹு சொல்வான், வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆ ஆமனு வத்தகவ், அந்த கிராமவாசிகள் அவர்கள் ஈமான் விசுவாசம் கொண்டு தக்குவாவுடையவர்களாக நடந்து கொள்வார்கள் என்றால், லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ்ஸமா, வானில் உள்ள அந்த பரக்கத்துகளை நாம் அவர்களின் மீது பொழிவோம் என்று அல்லாஹ் சொன்னான், திறந்து விடுவோம்னு சொன்னான். அப்படி திறந்து விட்டோம் அப்படின்னா குர்ஆன் நெடிகிலும் பார்த்தால் அவன் அருள்கள் நிறைவாக பொழிந்தது அவனை ஈமான் கொண்டு தக்குவா செய்தவர்களுக்கு. வலாக்கின் கத்தபு, ஆனால் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? பொய்ப்பித்து விட்டார்கள். அல்லாவுக்கு நன்றி செலுத்தல்ல, அவங்க மாற்றமாக நடந்து கொண்டார்கள். பொருளீட்டலில் முதற்கொண்டு அனைத்திலேயும் அவர்கள் தன்னுடைய நிலைகளை அல்லாஹுவின் அன்பிப்போடு இல்லாமல் விலகிச் செல்கிற விதத்தில் அமைத்துக் கொண்டார்கள். கத்தபு, அவர்கள் செய்து கொண்டதின் அடிப்படையில் அல்லாஹ் அவர்களை பிடித்தான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவன் தாரதுங்கிறது சாமானிய ஒன்றல்ல. ஹைர், அப்ப பரக்கத்து என்பது நன்றாக விளங்க வேண்டும். அறிஞர்கள் சொல்வார்கள், பரக்கத்து என்பது மனிதர்களிடத்தில் தேடுகிற பொருள் அல்ல, அல்லாஹுவிடத்தில் இருந்து பெற வேண்டிய ஒன்று. அது மனிதர்களிடத்தில் கிடைக்காது. எனக்கு பரக்கத்து செய்ப்பான்னு சொல்ல முடியாது. ஏதாவது பார்த்து செய்யணும் வேண்டாம் சொல்லலாம், எனக்கு பரக்கத்து செய்யணும்னு மனுஷன் சொல்ல முடியாது. இதை நீ சரியாக அமைத்து கொண்டால் அவனிடத்தில் பிடித்து வாங்கலாம், யாழ்ல இதுல எனக்கு பரக்கத்து செய்யின்ற, எனக்கு லாபம் கம்மியா தான் கிடைச்சிருக்கு, ஆனா நான் ஹலால தேடி இருக்கிறேன், ஹராம் கலந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருந்தேன், நானும் என் நாக்கில ஹராம தொற்றாம என் மனைவி என் மக்கள் இவர்களுக்கும் என் பொறுப்பாளராக இருக்க என் பொறுப்பில் இருக்கிற இவர்களுக்கும் சொட்டும் ஹராம் நாவில் பட்டுவிடக்கூடாது என்பதால், யாராவது ஒரு ஆள் உங்க கையில தந்து இது என்ன நல்ல பெரிய பாட்டில தந்து இதை கொண்டு போய் உங்க மனைவி மக்களுக்கு கொடுங்க, தாகத்தோடு இருக்கிறார்கள், அப்படியா என் மனைவி மீது மக்கள் மீது அவ்வளவு கரிசனையா அப்படின்னு கேட்கிறார். ஆம் ஆம், இதோ எடுத்து செல்லுங்கள், இது என்னன்னு கேட்கிறாரு, பாய்ஷன் அப்படிங்கிறான்னு வைங்க, பாராட்டுவோமா அவனை? பரவாயில்லையப்பா, என் மனைவி மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து இறக்கப்பட்டு பாரு ஒரு பாட்டல் நிறைய அழகா வெள்ளையா தந்தாம் பாறான்னு பாராட்டுவோமா? அல்லது அவனை கடிந்து அவனை திட்டி ஏசி அவன் முகத்திலேயே அதை வீசி எறிவோமா? இப்படித்தானே ஒரு ஹராமை இன்னொருவன் நமக்கு துணை நின்று ஏற்பாடு செய்து தரக்கூடியவனுக்கு நாம் சொல்ல வேண்டும், இல்லையே? அப்படி நான் செய்திருக்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சமா தான் கிடைச்சிருக்கு, அதனால நீ எனக்கு பரக்கத்து செய்யன்னு அல்லாட்ட கேட்டா அந்த கொஞ்சத்தை கொண்டு அல்லாஹு பரக்கத்து செய்வான், இல்லன்னா இந்த பொருள் இங்கிருந்து வரும், அவன் பரக்கத்து துண்டிக்கப்பட்டு போய்விடும். பரக்கத்து இல்லாமல் எதை செய்வது? ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடம் கேட்கிறார்கள்,
சைதனா இமாமன் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு, அல்லிம்னி ரசூல் அல்லமனி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் எனக்கு கற்று தந்தாங்கோ, கலிமாத்தின் அகூலுஹுன்ன ஃபீ குனூதில் வித்ர், நான் குனூத்துல ஓதுறதுக்கு என் பெருமானார் எனக்கு கற்று தந்தாங்கன்னு துவால், அல்லாஹும்மா ஹதீனி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லீ ஃபீமா ஆதைத். ஒவ்வொன்றுக்கு விரிவா சொல்லலாம். நமது இந்த தலைப்புக்கு தோதுவான செய்தியாக வருவதால் அதை மாத்திரம் அடிகோலிட்டு காட்டுகிறேன். எதை நீ எனக்கு தந்தாயோ அதில் நீ பரக்கத்தை செய். என் பெருமானார் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை முன்வைக்க எனக்கு இந்த வாசகத்தை கற்பித்து தந்தார்கள் என்றார்கள் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரிக்கிலி பாரிக்கிலி என்று கேட்க சொன்ன துவாக்கள் இருக்கிறது, தேடினோமா? அதை குறித்து நாம் நமது சிந்தனைகளை கண்களை செலுத்தினோமா? இல்ல. பரக்கத்து எல்லாவற்றிலும் வியாபித்திருக்க வேண்டிய ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் பரக்கத்து மினல்லாஹ், இந்த அல்லாஹும்மா பாரிக்கலனா ஃபி ரஜப், யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த பரக்கத் இந்த ரஜபல எங்களுக்கு பரக்கத்தை செய்ய நாம கேட்கிற இந்த வார்த்தை, இதனுடைய துவக்க நாளாகிய இந்த ரஜபை தொடவிருக்கக்கூடிய உங்களுக்கான பரிசாக நான் இதன் முன்னால் வைக்கிறேன். நீங்கள் அல்லாஹுவிடத்தில் இப்பொழுது கேளுங்கள் பரக்கத்தை. அல்லாஹுவிடத்தில் என் பெருமானார் சொல்கிறார்கள், அல் பரக்கத்து மின் அல்லாஹ், பரக்கத்துங்கிறது அல்லாஹுவின் புறம் இருந்து உள்ள ஒன்று. அவன் செய்யணும், அதுல அவன் முடிவு செஞ்சு அவன் தந்தா தான் உண்டு அந்த பரக்கத்தை. அந்த பரக்கத்துங்கிறது அதிகத்திலையும் இருக்கும், அலங்காரத்திலையும் இருக்கும், நிறைய ஹைர்கள் நலவுகள் நிறைவாக இது எல்லாத்திலையும் கிடைக்கும். அதுதான் நிறைவு, ஒரு நிறைவை கொடுக்கும். நமது பாஷையில் சொல்ல போனால் மகானத்து இல்லா கபரத்துகும், அது ஒரு சின்னதில் பரக்கத்தை இறங்கி விடுமேயானால் அது பெரிதாகிவிடும். சின்னதில் இறங்கும் ஆனா பெருசாயிடும். ஒரு இலங்கை சென்றிருந்த நேரத்தில் ஒருவர் சொல்கிறார், ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை இவர், அவர்கிட்ட இருந்தது கொஞ்சம் காசு, நம்ம நேர்மையா உழைச்ச பிள்ளை, நேர்மையா உழைக்கிற பிள்ளை, ரொம்ப விசுவாசமா நடப்பார், ஒரு இல்லத்தில் அவர் பணி செய்கிறார், ரொம்ப விசுவாசமா நடப்பார். இதற்கு முன்னால் அவர் வந்து அயல் நாட்டில் பணி செய்தவர். அவர் மகனுக்கு கல்யாணம் சிறப்பா முடிஞ்சது, ஆனா முடிஞ்சது ஆச்சரியமா இருக்கு. அந்த கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா அழகான முறையில் நடத்தி முடிச்சாக திடீரென்று அவருடைய ஏற்கனவே அவர் பணி செய்ததில் அவருடைய பாஸ் அங்க வாராரு. வந்த நேரத்துல இவர் தான் அவருக்கு வண்டி ஓட்டுகிறார். ஓட்டி எல்லாம் முடிச்சுட்டு போகும் பொழுது ஒரு தொகையை கையளிக்கிறார், சில லட்சங்கள் அதில் இருக்கிறது. ஏன் இது என்று கேட்கிறார். இல்லை இல்லை, என் மனம் விரும்பியது நான் தந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலுகட்டாயமாக திணித்து விட்டு செல்கிறார். ஆனால் அது திருமணத்திற்கு போதாது, அங்க மணிவேலை கம்மி இல்லையா. இதை தனக்கு நெருக்கமான ஒருவர் கையில் கொடுத்து இதில் ஏதாவது எனக்கு ஹலாலான முறையில் பொருளீட்டி தர முடியுமா என்று கேட்கிறார். ஏழ்மை நிலையை உணர்ந்தும் அவருடைய விசுவாசத்தினுடைய நிலையை உணர்ந்தும் பெற்றுக்கொண்டு அதை போட்டு எடுக்கிறார். மாணிக்கம் ஒன்றை வாங்கி அதை அப்படி கைமாற்றக்கூடிய சூழல் வருகிறது. இவருக்காக வாங்கிய அதில் அது மூன்று மடங்காக பெருகி கையில் கிடைக்கிறது. அவர் கொடுத்து சென்றது ஒரு தொகை, ஆனால் அது கைமாறி அடுத்த நிலைக்கு எல்லாம் சில நாட்கள் சில மாதங்களிலேயே. நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் பரக்கத்து ஃபீ மகானத்து ஃபீ ஸகீரின், கொஞ்சத்தில் கிடைத்தால் இல்லா கபுரத்து, அது பெருசாகிவிடும். ஆனால் நீங்க ஹலாலை நோக்கி நகர வேண்டும். அது எப்படி நடக்கும் எவ்வாறு நடக்கும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. வகஸர் வலா ஃபீ கலீலின் இல்லா கஸ்ரத்துஹு, அது குறைவில் கிடைந்தால் அது நிறைவாக போய்விடும். வலா ஃபீ கஸீரின் இல்லா நஃஅத்துஹு வ அபக்கத்துஹு, அது அதிகத்தில் கிடைத்தால் அது பயன்மிக்கதாகவும் அது நிரந்தரமானதாகவும் அமைந்துவிடும். வல் பரக்கத்து குல்லுஹா மின் அல்லாஹ், எல்லாம் அல்லாஹுவின் புறமிருந்து கிடைப்பது தான் பரக்கத்து என்பதை உங்கள் ஆள் மனதில் பதிவு செய்ய வேண்டும் என்பதால் என் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார்கள்.
ஆரோக்கியத்தில் அனைத்திலும் பரக்கத்தை தேட வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்க, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்ஃபிக் இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே நீ கொஞ்சம் செலவழி, உன் கையில உள்ள காசை செலவழி, உன்ஃபக் அலைக, உனக்கு அது மீண்டும் செலவழி தரப்படும், செலவுக்கு தரப்படும். நீ கையில உள்ள காசை அவன் விரும்பின மாதிரி கொடுப்பா, அவன் விரும்பின மாதிரி பயன்படுத்து, பயன்படுத்து என்பதுதான். அது எப்படி வேண்டுமானாலும், என் வியாபாரத்தில் அவன் விரும்பின மாதிரி பயன்படுத்துறது, என் மனைவி மக்களுக்கு அவன் விரும்பின மாதிரி கொடுக்கறது, ஏழை எளியவர்களுக்கு அவன் விரும்பின மாதிரி தான தர்மம் செய்யறது, அவன் விரும்பின மாதிரி அல்லாஹுவின் பாதையில் வழங்குவது, இப்படி எல்லாம் எப்படி அந்த பொருளை நீ சரியாக கொடுக்க வேண்டும் என்றால், அவன் விரும்பின மாதிரி கொடுத்தா உன்ஃபக் அலைக, அது உனக்கு மீண்டும் செலுத்தப்படும், அது மீண்டும் உனக்கு கிடைக்கும். யோக்கியமான நல்ல கவர்மெண்ட் வைங்களேன், ஜிஎஸ்டி அப்படின்ட்டு இருக்கு, பொருளாதார நிபுணர்கள் கொஞ்சம் தெரிந்தவன் கேக்குறது என்னன்னா, நான் செலுத்துறேன்பா நீ எனக்கு ரிட்டர்ன் தருவியான்னு கேக்குறான். அதுதான் ஜிஎஸ்டியுடைய இது. சில நாடுகள்ல அது சரியாக பேணப்படுகிறது, நமது நாடுகளிலும் இருக்கு, நாம் அதை சரியா விளங்குறது இல்ல, இல்ல பயன்படுத்த தெரியறதில்லை. அப்ப நீ சரியாக அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தினால் மீண்டும் உன் அக்கௌண்ட்ல நான் திரும்ப தர்றதுக்கு தயாரா இருக்கிறேன்னு அரசாங்கம் சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த உலகத்திலே நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ் சொல்றான், அன்ஃபிக் இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே நீ என்ன செய்ப்பா, சரியா செலவழி, உன்ஃபக் அலைக, உனக்கு ரிட்டர்ன் பேக் வரும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா அவன் விரும்பின விதத்துல செலவு இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்ன ரப்பி யப்ஸுது ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திரு லஹ், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ரப்பி, யா ரப்பு, யப்ஸுது ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திரு, அவன் நாடியவர்களுக்கு சற்று விசாலமாக விரித்து கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு நிர்ணயித்து கொடுக்கிறான். நம்ம பிள்ளைகளே சில பேர்கிட்ட என்ன செய்யறோம், அப்படிதான் நடந்துக்கிறோம். நாலு புள்ள இருக்குன்னா ஒருத்தன் கையில கொஞ்சம் கூடுதலா காசை கொடுத்துறான், இப்ப நீ கொஞ்சம் பார்த்து தேவைக்கு அதெல்லாம் கொடுக்கணும், சரியா செலவழிக்குன்னு கொடுக்குறான். இன்னொரு பிள்ளைட கொடுக்கும் போது அளவா அவனுக்கு எவ்வளவு தேவையோ அதை மாத்திரம் கொடுக்கறோம். ஏங்க இந்த வேறுபாடு என்று கேட்டால் பெற்றோரிடமிருந்து வருகிற பதில், ஊதாரிங்க இல்ல தெரியாதுங்க, அவன் புரியாத பையலா இருக்கான், ஏதாச்சும் ஒண்ணு எங்கேயாவது ஏமாந்துருவான், அல்லது ஊதாரித்தனமா செலவழிச்சிருவான், அதனால நான் அவனுக்கு அளந்து கொடுக்கறேன், இவன் கொஞ்சம் விசாலமா செலவழிப்பான் கொடுக்கறேன்னு சொல்ற மாதிரி அல்லாஹு தாலாவும் அவன் அடியார்கள்ட்ட அப்படி கொடுத்து வைக்கிறான். அதிகமாக கொடுத்தவன்ட்ட கொடுக்கப்பட்ட காசை குறித்து கேட்கப்படும். வந்தவனே கேப்பாரு, இவ்வளவு தந்தன்னு என்னடாச்சு அப்படின்னு கேட்பாரு. அளவா கொடுத்தாலும் அந்த கேள்வியே வராது, ஏன் நீங்க தந்தீங்க என்ன இருக்கு, என்ன வாங்கியிருக்கிறல்ல இவ்வளவுதான், இதுல எங்க எக்ஸ்ட்ரா தந்தீங்க, இவன் ரிட்டர்ன் கேள்வி கேட்டுருவான், அதனால எதிர்த்த கேள்வி வரப்போறது இல்ல. அவங்கிட்ட கேள்வி உண்டு, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் யார்கிட்ட அதிகமா கொடுத்தான்னு அவன்கிட்ட துருவி கேட்பான். அளவா கொடுத்தாள்கிட்ட கேள்வி எனக்கு பிரச்சனை வராது, நீ தந்த இவ்வளவு முடிஞ்சு போச்சு நான் கொடுத்துட்டேன் நில், அவ்வளவுதான் ஒண்ணும் இல்லைன்றோம். அல்லாஹ் இவனை நில்லுன்னு சொல்ல முடியாது, போன்றுவான். அவன் அப்படி இல்ல, நில்லு போன்றுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், சொல்லுங்கள், இன்ன ரப்பி யப்ஸுது ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திரு, சொல்லிட்டு வமா அன்ஃபக்தும் மின் ஷைன், எதை நீங்கள் செலவு செய்வீர்களோ, ஃபஹுவ யுஹ்லிஃபுஹு, அது உங்களுக்கு மீண்டும் தரப்படும், வஹுவ கைருர் ராசிகீன், அவன் ரிஸ்க் கொடுப்பவர்களில் மிகச்சிறந்தவனாக இருக்கிறான். அதனால் நீ கொடுக்க யோசிக்காதே, தாராளமாக நீ வழங்கு, அதை பத்தி யோசிக்காத. உனக்கு ரிட்டர்ன் வர்றது ஏன் பொறுப்புன்னு அல்லாஹ் சொல்றான். அது எப்படி வரும், சில பேர் சொல்றோம்ல ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு, ஆனா ஏன் இந்த காரியம் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க, ஆனா அந்தந்த இது சரியா நடந்துருது, கடைசி வரைக்கும் பிளேராவா இருக்கு, எப்படி இதெல்லாம் செய்ய போறோம்ட்டு, எந்த வகையில் அது நடந்து முடியும் என்று தெரியல. அந்த நேரத்தில் அல்ல பழக்கத்தை செஞ்சிடறான், முடிச்சிடுறேன்னு சொல்ற ஆட்கள் எவ்வளவு பேர், அனுபவிச்சவங்கள நம்ம எவ்வளவு பேர் இருப்போம். அவனுக்காக வழங்குவதில் யோசிக்கப்படாது, ஹராமில் கொடுப்பதை யோசிக்க வேண்டும், தேவையில்லாததில் யோசிக்க வேண்டும், வீண் விரயங்களில் யோசிக்க வேண்டும். ஆனா நம்ம சிந்தனை அதுல கொஞ்சம் யோசிக்கிறது இல்ல, அதுல அள்ளி விட்டுறது.
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துக்களை பின்பற்றுவதில் பரக்கத்து இருக்கிறது. என் பெருமானார் சொல்லிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு, அதுல பரக்கத்து உண்டு, அது அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். உதாரணத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹப்ப அய்யபுஸுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வயன்ஷஅலஹு அஸரஹு. யாரு கொஞ்சம் நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்பட்டு அவருடைய வாழ்வாதாரம் விரிவடைந்து செல்ல வேண்டும் என்று ஆசை இருக்குமோ, ஃபல் யஸில் ரஹிமா, அவர் குடும்பத்தை அவர் சேர்ந்து வாழட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க சேர்ந்து வாழ்ந்து பாருங்களேன், அப்புறம் அல்லாட்ட கைய வசத்துங்கல்ல. ஓ ஹபீப் சொன்னாங்க, சேர்ந்து வாழ்ந்தா வரக்கத்து ரிசுக்கு பொழியும் சொன்னாங்க, என் குடும்பத்தை நான் சேர்ந்து வாழ்றேன், அல்லா கிட்ட கேளுங்க, நீ கொடுத்த அக்ரிமெண்ட்ல நான் சைன் பண்ணி இருக்கிறேன் இல்லையா, நிறைவேற்றி கொடு என்று கேட்டால் அல்லாஹு அவன் வாக்குக்கு மாறு செய்யக்கூடியவனா, என் பெருமானாரின் சொல்லுக்கு அல்லாஹ் இசையாதவனா? அறிஞர்கள் கேட்பார்கள், அல்லாஹுவிடத்தில் பிடித்து கேட்பதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் பையஆனி பில் கியாரி மாலம் யஃப்தரிகா. இரண்டு பேர் வியாபாரம் செய்கிறார்கள், அந்த இருவர்களுக்கும் இடையில் இஃப்தியார் தேர்ந்தெடுத்தல் முடிவுக்கு வரவில்லை, அது வரைக்கும் அந்த பை அவர்களுக்கு மத்தியில் தான் இருக்கிறது. ஒரு பொருள் முன்வைக்கப்படுகிறது, ஒருவர் இருவர்கள் அதை பேசிக்கொண்டிருக்கிறார், வச்சுக்கலாமா இவ்வளோ, சரி நான் இதை பார்ப்போமே செய்யுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் அந்த இரண்டு பேரும் அந்த பையிலிருந்து முறிக்கல, மூணாவது ஆள் குறுக்களை வந்து நமக்கு முடிச்சு விடுங்களேன் அப்படின்லாம் வரக்கூடாதுங்கிறாங்க, அது பரக்கத்தை விட்டு அப்பாற்பட்டு போயிடும். இந்த இருவர்களும் இருக்கிறார்கள், ரெண்டு பேரும் உண்மை மாத்திரமே பேசுகிறார்கள், இருவர்களும் தெளிவோடு பேசுகிறார்கள். அபு ஆச்சரியமாக இருக்கிறது, அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவிடம் ஒரு பொருள் வருகிறது, அவர்கள் கேட்கிறார்கள் இது என்ன என்று கேட்கிறார்கள், அவங்க வந்து இதுங்கிறாங்க, எவ்வளோங்கிறாங்க, அவர் மிகுந்த கம்மியாக சொல்றாரு, இல்ல இல்ல அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே, எனக்கு இதை பத்தி தெரியுமே, ஆனா எனக்கு இப்ப தேவைதான், ஆனா இந்த விலை கிடையாதுங்கிறாங்க. யாரு வாங்குறாள், நம்மால் எப்படி தொப்பிய போடலாம் யோசனை பண்றான், ஆனா அறிஞர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள், இல்லையே இது அந்த ரேட்டு கிடையாது, கம்மி இல்ல கூடல, நீங்க கம்மியா சொல்றீல்ல, இல்ல இல்ல அவ்வளவுதான், கொஞ்சம் கூட்டுறாங்க, இவர் சொல்லி திரும்ப கூட்டுறாங்க, அபுவனி வரகம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறாங்க, இல்ல இல்ல இதுவும் சரி வராது இன்னும் கூட்டுங்கன்னு கிட்டத்தட்ட 4-5 மடங்கு கூட்டி அதற்கு பின் அந்த வியாபாரத்தை முடிக்கிறார்கள். காரணம், நான் இவனை ஏமாற்றி விட்டு பொருளை மாத்திரம் என்னகப்படுத்திக் கொள்வதா, அல்லது இவனிடத்தில் சீராக நடந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை பெற்றுக் கொள்வதா, எது எனக்கு தேவை என்று இமாம்கள் முடிவு செய்தார்கள். ரெண்டு பேரும் உண்மை பேசினார்கள், விளக்கம் தெளிவுபடுத்தினார்கள், பூரி கலகுமா ஃபீ பைனிஹிமா, அந்த இருவர்களின் பையிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்து விடுவான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரின் பரக்கத்துகளும் அழிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு போய்விடும். அதை வச்சு என்ன செய்ய, அந்த காசை கொண்டு வந்து நான் என்ன பண்ண? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த தெளிவோடு நமக்கு ஆலோசனை தருவார்கள். இன்னல்லாஹ தபாரக வ தஆலா யபுதலி அபதஹு பிமா ஆதாஹு. செல்லதாரி சொல்றாங்க, அல்லாஹு தஆலா அவன் அடியார்களுக்கு அவன் எதை நிர்ணயிச்சானோ அதை முடிவு செஞ்சு கொடுத்து ஒரு சோதனையை கொடுக்கறான், அவனுக்கு ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுக்கறான். அல்லாஹ் தந்ததை அவன் பாட்டுல பொருந்தி அமைதியா இருந்துகிட்டான்னு சொன்னா, பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹி வவஸ்ஆஹு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுல பரக்கத்து செஞ்சு அதை விசாலமாகவும் ஆக்கி விட்டுருவான். ஒமல்லம் எருதலம் யு பாரிக்கு லஹு, யார் அதை ஏற்றுக்கொள்ளலையோ அதுல பரக்கத்தை இல்லாம ஆக்கி விட்டுருவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொன்னது மாத்திரமே நடக்கும், நமது நாவுகள் உச்சரித்ததற்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. இன்ன இன்ன நேரத்தில் இது நடக்கும் என்று எம் பெருமானாரின் நாவிதழில் மொஜிசா என்கின்ற அற்புதத்தை வெளிப்படுத்தி காட்டி, சொன்னதெல்லாம் நடந்தது, சொன்னதெல்லாம் நடக்கிறது என்று அந்த நிகழ்வை அல்லாஹ் நிறைவாக கியாமத்து வரைக்கும் வைத்துக் கொண்டே வருகிறான் என்றால், நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எம் பெருமானார் சொன்ன இந்த அதிசயங்களுக்கு மாத்திரம் அவர்கள் நாவுக்கான அதிகாரம் அல்ல, சொன்ன சொன்ன இந்த சின்ன விஷயங்களுக்கும் அதே சூத்திரம் பொருந்தும். அது மாத்திரம் நடக்கும், வந்தே தீரும், நடந்தே தீரும், இதெல்லாம் நடக்குது பாத்தீங்களா, அதற்கு மாத்திரம் என் பெருமானாரின் நாவுக்கு அந்த அதிகாரம் என்று நினைத்து விடாதீர்கள் கொடுத்தான் என்று. இந்த விஷயத்திலும் என் பெருமானார் நாவ் அசைத்தால் அசைத்ததுதான்.
இல்ல இல்ல பரக்கத் அதெல்லாம் வரும், அந்த அபிஷேகம் சொல்ல இல்ல அதெல்லாம் வரும்னு சொன்னாங்க, இவன் தான் முட்டாள் இவன் தான் கிறுக்கன்னு இருக்கும். என் பெருமானார் சொன்னது ஒரு நாளும் சத்தியத்துக்கு மாத்தமே கிடையாது. உணர்ந்தார்கள், அறிஞர்கள் உணர்ந்தார்கள். சஅத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஅத் இப்னு ரபீஉல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு என்கின்ற அருள் நிறைந்த தோழர் இருவர்களுக்கு மத்தியில் தோழமையை உருவாக்கி விடுகிறார்கள். சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு என்கின்ற என் பெருமானாரால் தோழமை கிடைத்த அந்த தோழரிடத்தில் கேட்கிறார்கள், இங்க வாங்கோ அல்லாஹ் பரக்கத்தை செய்வான், நான் இருக்கு பாத்தியலா, எனக்கு மதீனாவிலேயே ரொம்ப செல்வம் என்கிட்ட இருக்குங்க, அதிகமான செல்வம் என்கிட்ட இருக்குது, ரெண்டு தோட்டம் இருக்குது, ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, எந்த தோட்டம் வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கங்க, ஒண்ணு எந்த மனைவி நான் அதை தலாக்க உடைக்கணும் உங்களுக்கு இது பண்றேன், என் பெருமானார் சொல்லிட்டாங்க. அதனால இது கேட்ட கேள்வி, ஆனால் சஹாபியின் பதிலை பாருங்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு சொல்றாங்க, முதல்ல நிறைவான மனதோடு இப்படி அணுகிய தன் தோழருக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் இல்லையா, எனவே இவ்வளத்தையும் தருவதற்காக துணிந்து விட்ட உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக, பாரக்கல்லாஹு லக ஃபீ அஹ்லிக மாலிக, உங்க குடும்பத்திலையும் உங்க பொருளாதாரத்திலையும் அல்லாஹ் பரக்கத்தை அள்ளி வழங்குவானாக என்று நிரப்பமான வார்த்தைகளோடு துவா செய்கிறார்கள். இன்னைக்கு நம்மகிட்ட துவா கூட நின்று போச்சு, அடுத்தவர்களுக்காக கேட்கிற பிரார்த்தனை கூட நின்று போய்விட்டது. நிறை மனதோடு கேட்கிற பிரார்த்தனைகள் போய் அவனிடத்தில் கிடைப்பதை பார்த்து இவன் புழுங்குகிற சூழல் தான் ஏற்படுகிறது. ஒருத்தன் நிம்மதியா இருக்கிறான், நிரப்பமா இருக்கிறான்னா அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கிறீங்களா, ரொம்ப நிரப்பமா இருங்க, இதுதான் தாய்மை குணம். ஒரு தாய் அப்படிதான் கேட்பாங்க, ஒரு தகப்பனார் அப்படித்தான் கேட்பாங்க இல்லையா, தான் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க நிரப்பமா இருக்கிறாங்க, பாரு நான் எவ்வளவு சம்பாதிச்சேன், எவ்வளவு சம்பாதிக்கிறான் தெரியுமா, எப்படிதான் கிடைக்குதோ இப்படியா சொல்லுவாரு தகப்பன் தாய், எப்படிதான் கிடைக்குதோ தெரியல, எதையதோ திங்கிறாங்க, எப்படி எப்படி ஒரு தகப்பன் சொன்னா அவங்க பேர் தகப்பனா, அதுக்கு பேரு தாயா, இல்ல இல்ல உங்க புள்ள எவ்வளவு சிறப்பா இருக்கிறாரு தெரியுமா, தாய் குடிசை வீட்டுல கூட இருக்கலாம், அல்ல தாய் வேற எங்கேயோ இருக்கலாம், புள்ள வந்து வேற எங்கேயோ இருக்கலாம், பார்த்த உடனே எவன் புள்ள ரொம்ப எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் சிறப்பா, இதான தாய் சொல்லுவாங்க. இந்த குணம் தான் இஸ்லாமிய குணமாக இருந்தது. இன்னைக்கு எல்லாம் புழுக்கமா போச்சு, ஒருத்தன் நம்ம செழிப்பா பார்த்தோம்னா புழுங்கிய செத்து போயிடுறானே, இவருக்கு எப்படி இவ்வளவு வருது, இவர் எப்படி இப்படி போறாரு. சாதாரண ஆட்களுக்கு அந்த நிலைமைன்னா ஒரு அசரத் கண்ணியமா போயிட்டான்னு முடிஞ்சே போச்சு, ஒரா அப்படிமா ரூம்ல போய் ஒரு அசரத்தை பார்த்துக்கலாம், கட்டில் ஜோரா போட்டுருக்கிறாரு, இவருக்கு இவ்வளவு பெரிய கட்டிலா அப்படின்னு கேட்டிருக்கிறான். நடந்த விஷயமா, புழுங்கியே செத்து போயிடுறானே என்ன செய்யறது. பாரக்கல்லாஹு லக ஃபீ மாலிக வ அஹ்லிக, அல்லாஹ் உங்க பொருளாதாரத்திலையும் உங்க குடும்பத்திலையும் பரக்கத்து செய்யட்டும்னு சொல்லிட்டு, இங்க பாருங்கம்மா நீங்களே வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம் ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, நீங்க எங்க போய் வியாபாரம் செய்யறியோ அந்த தளத்தை மாத்திரம் காட்டுங்களேன், நானும் அங்க வாரனேங்கிறாக. இன்னைக்கு நம்ம ஆள்களுக்கு அந்த ஆசை தான், தான் செய்யற வியாபாரத்தை கூட்டிட்டு போய் காட்டிடுவோமே, துண்டிச்சு விட்டுறானே, கட் பண்ணி மாத்தி விட்டுறானே. ஒரு ஆள் சொல்றாரு, இப்படி எல்லாம் ஆசைப்பட்டுதான் நான் வெகுளியான மனதோடு கொண்டு போய் வியாபார இடத்தை காட்டணுமா, ஏன் ஆள் அவன் திருப்பிட்டு போயிட்டான், ஏன்பா இவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேக்குறேன், இல்ல இல்ல நான் அவரோட வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறேங்கிறான், எதை நம்பி காட்டுறது அசுரத்துன்னு கேக்குறாரு. நம்மிடம் உள்ள எவ்வளவு குறைபாடுகள் இறை பரக்கத்தை தடை செய்கிறது என்று பாருங்கள். அங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு, நீங்க செய்யற வியாபார தலத்தை காட்டுங்கம்மா, நான் அங்க வந்து வியாபாரம் செய்யறேன்ட்டு அப்படியே நேரா போறாங்க, அப்படியே நேரா போய் அங்க வியாபாரம் செய்யறாங்க, செஞ்சு நிரப்பமான முறையில் அமையுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல துவாக்கள் எல்லாம் பெறுறாங்க, பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க குறிப்பிட்ட வயசுல கல்யாணம் கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, கல்யாண வயசு அவளுக்கு இருக்க போய் தானே என் மனைவியில ஒரு மனைவி தாரேன்னு சொன்னாங்க, இப்ப கல்யாணம் கட்டுறதுக்கு என்ன தேவை, பொருளாதாரம் தேவை இல்லையா, அந்த பொருளாதாரத்தை எல்லாம் எனக்கு நிரப்பமா கொடுத்தான், மகருடைய தொகைகள் கையில் வந்தது. அரபுல சவுதியில வந்து இன்னைக்கும் கூட ஆண் கும்பர் தான் அதிகம், பொம்பளை கும்பர் கிடையாது, பொம்பளை கும்பர் ரொம்ப இது, ஆண் கும்பர் தான் அதிகம், ஏன்னா அவர் கேட்கற தொகையெல்லாம் கொடுக்க முடியாது, அப்படிப்பட்ட தொகை கேட்பாங்க. சரி மகருக்கான தொகையை பெற்றுக் கொண்டேன், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க என்ன ஆச்சு, என்கிட்ட கிடைச்ச உடனே அவன் நான் திருமணம் செஞ்சிட்டேன், திருமணம் செஞ்சுட்டு வரும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, தஸவ்வஜத திருமணம் செஞ்சிருக்கிற மாதிரி தெரியுத அப்படின்னாங்க, ஒமா ஆதைத ஸௌஜக மினல் மஹர், எவ்வளவுமா மஹர் கொடுத்தியன்னு கேக்குறாங்க.
உடனே வசினத்து நவாத்தின் பின் தஹபு, தங்க குவியலில் ஒன்றை நான் கொடுத்திருக்கிறேன். நாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவுளின் வலோபி ஷாத்தின், ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு, பாரக்கல்லாஹு லக ஃபீ மாலிக, அல்லாஹ் உங்க பல உங்க பொருள்ல பரக்கத்து செய்வான்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் பெற்றுக்கொண்ட அந்த செல்வங்கள் பெருமானாருடைய துவாக்களை பெற்றுக் கொண்டதால், அவர்கள் சொன்ன பிரகாரம் நடந்து கொண்டதால், அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு கல்லை உயர்த்தினாலும் அதற்கு கீழால் எனக்கு தங்கம் தான் கிடைத்ததுங்கிறாங்க. அவ்வளவு பொருள் வளம் கிடைத்து போய்விட்டது. அள்ளி அள்ளி கொடுத்து கொடுக்க துவங்கினேன். கொடுத்து சிவந்த கரம் வாங்கல, அப்படி கொடுத்தார்கள். எவ்வளவு வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இதுவும் ஒரு வகையில் ஜிஹாது தான், பொருளாதார ஜிஹாது. இது அள்ளி வழங்குதல் என்பது பொருளாதார ஜிஹாது. உங்க அப்பா என்னோட கொஞ்சம் வாப்பானா யாரும் வந்துருவான், கொஞ்சம் காசு தாப்பானா தரமாட்டான், பொருளாதார ஜிஹாது இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கறீங்களாமா அப்படின்னு கேக்குறாங்க. அள்ளி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக. இவங்க கொடுத்தாங்க, சத்தக்கு இப்போ இதுக்கு போற யாராச்சும் தாரீங்களான்னு கேட்டாங்க. அள்ளி கொடுத்தாங்க, என்கிட்ட 60,000 தீனார் இருக்குது, 2,000 வீட்டுக்கு வச்சுக்கிட்டு 2,000 அப்படியே தாரேன்னு பாதிக்கு பாதி வந்து கொடுத்தாங்க. பெருமானார் இன்னும் நிரப்பமா துவா செஞ்சாங்க, பாரக்கல்லாஹு லக ஃபீமா அதைத வ பாரக்கல்லாஹு லக ஃபீமா அம்சத்த. வீட்டுல வச்ச 2,000 அல்லாஹ் பரக்கத்து செய்வான், நீங்க கொடுத்த 2,000 அல்லாஹ் நாளைக்கு மிகுந்த பரக்கத்தோடு உங்களுக்கு திரும்ப தருவான். இப்படி எல்லாம் துவா செய்யறாங்க. எல்லாம் முடிச்சாக அப்படியே பாப்பாகலாம், தங்கிட்ட செல்வம் சேரும் பொழுதெல்லாம் பாப்பாகலாம். பார்த்துட்டா எங்கேயாச்சும் அப்படி ஏழைகள் இருந்தா, அனாதைகள் இருந்தா விடுதலை செய்ய விடுறதும் உம்முஹாத்துல் முஃமினீன் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. என் பெருமானாரின் மனைவி, என் பெருமானாரின் விடை பெற்றதற்கு பின்னால் அவங்களை யாரு கவனிப்பா அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுத்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அப்படியே ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அப்படியே கொடுக்கறாக, கொடுத்து விடுறாங்க, பொருளாதாரத்தை கொடுத்து விடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கு பின்னால ஆயிஷா நாயகி யாருடைய துணையும் இல்லை, அப்படி வாங்கிக்கிட்டாங்களாம். வாங்கிக்கிட்டு யாரு தந்தா அப்படின்னு கேட்கிறாங்களாம். யாரு தந்தா அப்படின்னு உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அவங்க தான் உங்களுக்காண்டி தந்து விட்டாங்க அப்படின்னு உடனே ஆயிஷா நாயகி கண்களில் இருந்து அந்த கண்ணீர் ததும்ப சொன்னார்கள், ல யஹ்னு அலைக்கும் மின் பஅதி இல்ல சாபிரூன். என் பெருமானார் என் கண்மணி சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பிறகு பொறுமையாளரா இருப்பாங்க இல்லையா, அவங்களை தவிர உங்ககிட்ட யாருமே கருணை காட்ட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபா தந்து விட்டாக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும். இப்படி எத்தனை நாவுகள் பரக்கத்துக்காக துவாசியை நாம கொடுக்கறதுனால. நிரப்பமான செய்தி கடைசியா முடிக்கிற இறுதியாக அப்துல் ரஹ்மான் இவன் அவுஃபரதி எல்லாம் இந்த உலகத்திலிருந்து விடை பெறாங்க. விடை பெறும் பொழுது அப்பம் கூட உடல்ல தம் பொருள்ல கொஞ்சத்தை அப்படியே எடுத்து கொடுத்துட்டு இன்னென்னாலுக்கெல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி மனைவி இருக்கிற ஆயிஷா நாயகி கொள்ளுவை கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. அப்படி வாங்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான மனைவி நம்ம தாயார் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதியல் தான் துவா செஞ்சாங்க, சகாஹுல்லாஹு மிம்மா இஸ்ஸல்சபீல், நாளை மறுமையில் சுவன நீர் ஊற்று ஓடுமே அதிலிருந்து என் அப்துல் ரஹ்மானுக்கு அல்லாஹ் புகட்டுவானாகனு துவா செஞ்சா. கொடுப்பதினால் எவ்வளவு துவாக்கள் பரக்கத்துகள். எனவே நாம் பரக்கத்தை நோக்கி நாம் நகருவோம், இந்த உலகத்தின் மோகத்தை நோக்கி நகராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் இந்த பரக்கத்தான ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின், அல்லாஹும்ம பாரிக் ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான், அல்லாஹ் எனக்கு ரஜபுல பரக்கத்தை செய், இந்த ஷஅபான்ல பரக்கத்தை, ரமலான் அடைய செஞ்சிருன்னு கேட்டாங்கல்ல, அந்த பரக்கத்தான வாழ்வை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு சின்ன அறிவித்தல் மாத்திரம், பள்ளி சார்ந்த ஒரு அறிவித்தல், அதை நமது மதிப்பிற்குரிய பொருளாளர் அவர்கள் உங்களுக்கு முன்னால் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி அமைவார்கள் இன்ஷாஅல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் நம்முடைய பள்ளிவாசல் வளாகம் சென்னை மாநகரத்தில் மட்டுமல்ல தமிழகத்திலே எல்லோராலும் பாராட்டக்கூடிய அளவிற்கு சிறப்பான ஒரு பள்ளி வளாகமாக இருந்து வருகின்றது. இந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்று இருப்பதற்கான காரணம் இந்த பள்ளிவாசலை சார்ந்த ஜமாத்தார்கள். இங்கு இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொருளாலும்
உங்களுடைய உடல் உழைப்பாலும் உங்களுடைய பேராதரவாலும் தான் இந்த அளவிற்கு பள்ளிவாசல் சிறப்படைந்திருக்கின்றது. இப்பொழுது நம்முடைய பள்ளி வளாகத்திலே பள்ளியினுடைய வெளிப்பகுதி, நம்முடைய பள்ளி அலுவலகம், அதன் மேல் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த கோபுரம், பல்லாண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட அந்த கோபுரம், அதன் அருகில் இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டியதன் காரணத்தினாலும் கட்டப்பட்டதின் காரணத்தினாலும் இன்றைக்கு அதனுடைய வலிமை, அந்த கட்டிடத்தினுடைய ஆயுள் குறைந்து அந்த கட்டிடமானது படிப்படியாக விழுந்து வருகிறது. அந்த கோபுரம் உள்பட மழை நேரத்திலே இப்பொழுது ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு நேரத்திலே, மழை நேரத்திலே பலவிதமான இடர்பாடுகளுக்கு மத்தியில் அந்த கோபுரமானது தானாகவே விழுந்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் இடித்து அந்த பகுதியை முழுமையாக நாம் கட்டி முடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு மேலாக அந்த பகுதியை கட்டி முடிப்பதற்காக நாம் செலவு செய்ய வேண்டியது உள்ளது. இந்த 20 லட்சம் ரூபாயை நாம் இந்த மாதத்திற்குள்ளாக ஏற்பாடு செய்து ரமலான் மாதத்திற்கு முன்பாக இந்த கட்டட வேலையை துவங்கி சிறப்பான முறையிலே செய்ய வேண்டும் என்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது. நம்முடைய நிர்வாகமும் முடிவு செய்திருக்கின்றார்கள். தயவு செய்து நம்முடைய ஹசரத் அவர்கள் அற்புதமான முறையிலே ஜும்மா பேருரையிலே சொன்னார்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ், அவர் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திற்காக தான தர்மங்களை வழங்கினார்களோ அதே போன்று அல்லாஹு தஆலா நம்மளை கபூல் செய்து கொள்ள வேண்டும். நாமும் தானம் தர்மங்களை வழங்கக்கூடியவர்களாக, குறிப்பாக பள்ளிவாசலுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். பள்ளிக்காக நாம் எவ்வளவு தொகையை கொடுக்கின்றோமோ, பள்ளி வளாகத்தை உருவாக்குவதற்காக நாம் செலவு செய்யக்கூடியதை இறைவன் பொருந்திக் கொண்டு சொர்க்கத்திலே நமக்கு மாளிகை கட்டி கொடுப்பதாக நாம் உலமா பெருமக்கள் மூலமாக கேள்விப்படுகின்றோம். அந்த அடிப்படையிலே நாம் அனைவரும் ஒரு திருமணம் என்று சொன்னால் சர்வசாதாரணமாக நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு 50 பவுன் நகை, 100 பவுன் நகை போடுகின்றோம். யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு அற்புதமான மாப்பிள்ளையை, எங்கள் பெண் பிள்ளைகள் விரும்பக்கூடிய மணமக்களை, தொழுகக்கூடிய மணமக்களை எங்களுக்கு அமைத்து கொடுப்பாயாக. அந்த செலவினங்களிலிருந்து நாங்கள் 3 பவுன் நகைக்குள்ள தொகை, 1 லட்சம் ரூபாயை இந்த பள்ளி வளாகத்தினுடைய கட்டடத்திற்காக அந்த ஒரு நியத்தோடு, அந்த மணப்பெண்ணுடைய திருமணம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பணத்தை நான் கொடுக்கின்றேன். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைக்கு சிறந்த கல்வியை வழங்குவாயாக. உயர்கல்வி பெறக்கூடிய நேரத்திலே லட்சக்கணக்கான ரூபாயை கொண்டு போய் நன்கொடையாக கொடுப்பதற்கு பதிலாக என்னுடைய பிள்ளை அற்புதமான முறையிலே படித்து சிறந்த மதிப்பெண்ணை பெற்று மெரிட் அடிப்படையிலே, மதிப்பெண் அடிப்படையிலே அரசு கல்லூரிகளே உயர்கல்வியை பெற வேண்டும். நாங்கள் லட்சக்கணக்கான ரூபாயை செலவிடுவதற்கு பதிலாக அந்த லட்சக்கணக்கான ரூபாயை நாங்கள் முதலீடாக என்னுடைய பிள்ளைகளுடைய பெயரால் 1 லட்சம் ரூபாயை இந்த பள்ளிவாசலுக்கு கட்டடத்திற்காக நன்கொடையாக வழங்குகிறோம் என்ற ஒரு நல்ல நியத்தோடு, நல்ல நோக்கத்தோடு, உங்களுடைய உள்ளத்திலே என்னென்ன ஆசைகள் இருக்கின்றதோ, எந்தெந்த நல்ல நோக்கங்கள் இருக்கின்றதோ, அப்படிப்பட்ட நல்ல நோக்கத்தை நியத்தாக வைத்து நீங்கள் வாரி வழங்குங்கள். எங்களை போன்றவர்கள் எல்லாம் வாரி வழங்கியதின் காரணத்தினால் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் 10 லட்சம் இல்ல 50 லட்சத்தை லாபம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதை நாம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவிற்கு கண்ணியப்படுத்துகின்றான், உயர்த்துகின்றான். இதுதான் உண்மை.
ஆகவே சென்ற வாரம் ஜும்மாவிலே ஹஜரத் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சாதாரண மனிதன் கிறிஸ்துவ சபையிலே தன்னுடைய மாத வருமானத்திலே 10% அந்த கிறிஸ்துவ சபைக்கு, அவர் சார்ந்த அந்த சர்ச்சுக்கு நன்கொடையாக வழங்குகிறார் என்பதை ஆதாரப்பூர்வமாக காட்டினார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு மாற்று சமுதாயத்தினர் தான் சார்ந்த சர்ச்சுகளுக்கு கொடுக்கும் பொழுது நாம் பள்ளிவாசல்களுக்கு கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் தயங்கக்கூடாது, யோசிக்க கூடாது. அல்லாவினுடைய ஈமானை கொண்டு அல்லாஹ் நமக்கு செய்வான், அல்லாஹ் நமக்கு பல மடங்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு குறைந்தபட்சம் உங்களது 1 மாத வருமானத்தை நீங்கள் இந்த பள்ளிக்காக, இந்த கட்டிடத்திற்காக வாரி வழங்குங்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் வாரி வழங்கக்கூடியவர்கள் நமது பள்ளி அலுவலகத்திலே வந்து உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி எண்ணையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு உங்களிடமிருந்து பெற்றுக் கொள்வோம். அத்தோடு மட்டுமல்லாமல் உங்களை சார்ந்த செல்வந்தர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஊர் செல்வந்தர்கள், இங்கு சென்னையிலே உயர்ந்த வியாபாரத்திலே தொழிலிலே இருக்கக்கூடியவர்களை பார்த்து அந்த செல்வத்தை, அந்த நன்கொடையை, இந்த கட்டிட நிதியை, பள்ளிவாசல் விரிவாக்க நிதியை பெறுவதற்கு எங்களை அழைத்து செல்லுங்கள். அவர்களோ உங்களோடு நாங்களும் வருகின்றோம். அவர்களிடமிருந்தும் நம் நன்கொடையை பெற்று இன்ஷா அல்லாஹ் இந்த விரிவாக்கத்தை சிறப்பாக செய்து முடிக்க நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும், அன்போடு ஒத்துழைக்க வேண்டும் என்று பணிவோடு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.